கதிவோம் அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், ஹிந்துக்களை நோக்கி முன்வைக்கப்படும் கேள்விகளில் ஒன்று, கண்ணன் வெண்ணை திருடி தின்றவன், வெண்ணை திருடிய கள்வனாகிய கண்ணனை கடவுள் என்று கும்பிடுகிறீர்களே, இது நியாயமா என்பது. அன்பர்களே, இதற்கான பதிலை பார்ப்பதற்கு முன்னால், நமது உங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அன்பர்களே, 33 கோடி இறை வடிவங்களை இந்துக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி 33 கோடி இறை வடிவங்களை வழிபட்டாலும் மக்களின் மனதிற்கு நெருக்கமாக பலராலும் வணங்கக்கூடிய ஒரு வடிவம் கண்ணன். மற்ற இறை வடிவங்களை மரியாதை கொடுத்து வணங்குகின்ற நேரத்தில் கண்ணனை வாடா போடா என்று பாட்டு பாடவும் அழைக்கவும் இந்துக்கள் தயாராக இருக்கிறார்கள். கண்ணன் இந்த பூமியில் மனிதராக பிறந்து மனிதர்கள் செய்கின்ற அத்தனை சேட்டைகளையும் செய்து வளர்ந்த காரணத்தினால் நம்முடன் நெருக்கமாகி இருக்கலாம். பாரதியார், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் காதலி, கண்ணன் என் குரு, கண்ணன் என் சிஷ்யன் என்றெல்லாம் வர்ணிக்கிறார். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு என்று கண்ணம்மாவை பாடுகிறார். கண்ணதாசனுக்கோ கண்ணன் தோள் கொடுக்கும் தோழன். கண்ணதாசன் சொல்லுகிறார், கவிதை எழுத அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் சோர்வு ஏற்படும் போது முதுகில் கண்ணன் தட்டி கொடுப்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். என்னை என் கையை பிடித்து கண்ணன் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிறான் என்று கண்ணதாசன் கூறினார். ஆண்டாளுக்கும் மீராவுக்கும் கண்ணன் காதலனாக மாறினான். இப்படிப்பட்ட கண்ணன் மீதுதான் விமர்சனங்களும் அதிகமாக முன்வைக்கப்படுகின்றன. அதில் ஒன்றுதான், வெண்ணை திருடிய கள்வனாகிய கண்ணனை கைது செய்து சிறையில் அடைக்காமல் கடவுள் என்று கும்பிடுகின்றீர்களே என்பது. அன்பர்களே, கண்ணன் வெண்ணை திருடியது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. புராண கதைகள் சொல்லுகின்றன, கண்ணன் வெண்ணை திருடினான். பக்கத்து வீட்டில் சென்று வெண்ணை திருடிய காரணத்திற்காக அன்னை கண்ணனை உரலில் கட்டியிட்டிருக்கின்ற சம்பவமும் நடந்திருக்கிறது. பக்கத்து வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்கிற தாத்தாவின் தலைமுடியையும் பாட்டியின் தலைமுடியையும் இணைத்து கட்டிவிட்டு வெண்ணை திருடுவார்கள். சத்தம் கேட்டு எழுந்து தாத்தா ஒருபுறம் இருக்கும் போது பாட்டியும் அவருடன் செல்வார். பாட்டி இந்த பக்கம் இழுத்தால் தாத்தாவின் தலையும் அந்த பக்கம் செல்லும். இந்த கலையபுரத்தில் கண்ணன் வெண்ணையுடன் தப்பி சென்று விடுவான். இப்படி கண்ணன் வெண்ணை திருடிய பல கதைகளை நாம் படித்திருக்கின்றோம். கண்ணன் வெண்ணை திருடியது உண்மை. எத்தனை வயதில்? 3 வயது, 4 வயது சிறுவனாக இருக்கிற நேரத்தில் கண்ணன் செய்த குறும்பு சேட்டை அது. நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அம்மா அவங்கள் குழந்தையை கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள். வீட்டு டைனிங் டேபிள் மேல குழந்தையை உட்கார வச்சுட்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த டைனிங் டேபிள் மேல் ஒரு பாத்திரத்தில் சில லட்டுகள் இருக்கின்றன. இந்த குழந்தை இழைந்து சென்று அதில் ஒரு லட்டை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்து கடிக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த குழந்தையை திருட்டு குழந்தை, லட்டை திருடி விட்டது, இந்த குழந்தையை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவருடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மனநிலைதான் குழந்தையாக இருக்கும் கண்ணன். வெண்ணை திருடியதை திருட்டு என்று கூறி கைது செய்ய வேண்டும் என்று கூறுபவர்களிலும் மனநிலை. அன்பர்களே, கண்ணன் விளையாடியது பல விளையாட்டுக்கள், அதில் வெண்ணை திருடியதும் ஒரு விளையாட்டு. அவ்வளவே. தொடர்வோம் உங்கள் நான்.